அனைவருக்கும் வணக்கம். சற்றும் உங்களித்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் இன்றைய நாட்கள் செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதி பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர். குறிப்பாக அடுத்த 3 மணி நேரத்தில் 9 மாவட்டங்கள் கனமழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர். அதன்படி எந்த மாவட்டங்கள் என்பது தற்போது பொருளும் வீடியோஸ்க்கு படமாக கடைசிக்கும் பாருங்க. உங்களுக்கு தமிழக அரசு பற்றியும் கனமழை எச்சரிக்கை பற்றி பல முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்கிறதுக்கு பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பார்த்து பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம். தமிழகத்தில் இன்றைய நாட்கள் அடுத்த 3 மணி நேரத்தில் ஈரோடு, நாமக்கல், விழுப்புரம் உட்பட 9 மாவட்டங்கள் கனமழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர். மேற்கு திசை காற்று வேக மாறுபாடு காரணமாக இன்றைய நாட்கள் தமிழ்நாடு, புதுவை, காரைக்கால் போதில் ஒரு சில மாவட்டங்கள் இடியுடன் கூடிய கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டங்களுக்கு மட்டும் மிதமான மழை பெய்யக்கூடும் என அறிவிக்கப்பட்டனர். அதன்படி இன்றைய நாட்கள் அடுத்த 3 மணி நேரத்தில் ஈரோடு, நாமக்கல், விழுப்புரம், கடலூர், திருவள்ளூர், ராணிப்பேட்டை, வேலூர், தர்மபுரி, கள்ளக்குறிச்சி உட்பட பல்வேறு மாவட்டங்கள் இன்றைய நாட்கள் இடி மின்னக்கூடிய கனமழை பெய்யக்கூடும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர். நாளை நாட்கள் தமிழ்நாடு, புதுவை, காரைக்கால் பகுதியில் ஆங்காங்கே கனமழையும் குறிப்பிட்ட பகுதிகளுக்கு மட்டும் மிதமான மழை பெய்யக்கூடும் என அறிவிக்கப்பட்டனர். அதன்படி நாளை நாட்கள் மழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் கோவை மற்றும் அதனை சுற்று வட்டார மலைப்பகுதியில் மற்றும் நீலகிரி, தேனி, திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்கள் நாளை நாட்கள் கனமழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர். குறிப்பாக தமிழகத்தில் வரும் செப்டம்பர் மாதம் 13ஆம் தேதி வரை தமிழ்நாடு, புதுவை, காரைக்கால் பகுதியில் குறிப்பிட்ட பகுதிகளுக்கு மட்டும் கனமழையும் பல்வேறு பகுதிகளுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் தற்போது சென்னை வானிலை ஆய்வு முக்கிய அறிவிப்பு ஒன்று கொடுக்கப்பட்டனர். தலைநகர் சென்னையை பொறுத்தவரை அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகள் லேசானால் மிதமான மழையும் அவ்வப்போது இடியுடக்கூடிய கனமழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலையாக 35 முதல் குறைந்தபட்ச வெப்பநிலையாக 27 டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூடும் தற்போது அறிவிக்கப்பட்டனர். இன்றைய நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தென் தமிழக கடலோர பகுதி, மன்னார் வளைகுடா, குமரிக்கடல் பகுதி மற்றும் இலங்கை கடலோர பகுதியில் இன்றைய நாட்கள் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்தில் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். மீனவர்கள் அப்பகுதிக்கு மட்டும் இன்றைய நாட்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என மீனவர்களுக்கு தற்போது முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர். மீண்டும் அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம்.